ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் தமிழோடு இருந்துள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழ்நின் வணக்கங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம பேட்டரி கிட்டு எல்லாமே ரெடி பண்ணி செல்லுராஜ் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிறப்பே நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் கிட் ஃபுல்லாகவே பண்ணுறப்பே ஆத்தூரில், ஓகேங்களா, சேலம் ஆத்தூர் ஃபுல்லாக பார்க்கலாம் என்னென்ன பண்ணிக்கிறாருன்னு, ஓகேங்களா. நிறைய வண்டி பார்த்தீங்கன்னா பாலுக்கு அவர் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. பாலுக்கு வந்து கிராமத்தில் கிராமத்தில் தான் இருக்குது அப்படி. அதனால் வந்து கிராமத்தில் இங்கே ஏன்னா பாலுக்கு இல்லை சும்மாவுனா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் போடுறது இந்த மாதிரி ஹெவியாக எதுனா போஸ் ஆகிட்டு வருது இந்த மாதிரிக்கு வந்துட்டுனா கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாப்படி, ஓகேங்களா. ஃப்ரெண்டு தான் ஒரு நாலஞ்சு வீட்டு பண்ணி கொடுத்துருக்காரு, அவளே ஓன் யூஸ் பண்ணிக்கிறாப்படி, ஓகேங்களா. அவரது பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க பாருங்கள். நம்முடைய இந்த முதமுறையாக பார்க்குறீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஃபுல்லாக. அதான் வந்து ஆத்தூருக்குள்ளே இல்லை எங்கன்னா அவுட்டில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி கண்டிப்பாக வந்து அவர் வீட்டிலே வந்து அவங்க யாருன்னா வந்து டவுனுக்கு போகாத வீட்டில் வந்து பால் எட்டுன்னு போகணும் அது மாதிரி மட்டும் பண்ணிக்காங்க, ஓகேங்களா. இது அப்ரூவ்டு வாங்கி தான் இது பண்ணுறாங்க. ஏன்னா அப்ரூவ்டுனா இந்த மோட்டர் போட அப்ரூவ்டு மோட்டர் தான், ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து 60 volt பேட்டரி நம்மளுக்கு பேட்டரி, அது வந்து 48 volt, ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிறு இது மாதிரி பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வாங்கி தான் பண்ணுறேன். யாரும் சும்மா இதை பண்ணி கிடக்குறான்னு நினைக்காதீங்க, சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன், வாங்கிட்டு தான் பண்ணியிருக்கேன்ங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா மீட்ரு ரெடி பண்ணுறதுக்கு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 48 volt 60 volt யூஸ் பண்ணிக்கலாம், 1000 watts. அதேமாதிரி பிரேக் ஷூ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலரு சார்ஜரு வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அவர் யூஸ் பண்ணது மாதிரி இதுதான் ரெடி பண்ணிக்கிறது. பாருங்கள் இந்த வண்டி தான் ரெடி பண்ணி நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படி கொஞ்சம் இதுமா. இந்த வண்டியை ஃபுல்லாக வீட்டுக்கு ரெடி பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து அப்ரூவ்டு வாங்கி பண்ணிக்கிற முடியாது. எல்லாருமே தான் தேவைக்கு அவங்கவுங்க யூஸ் பண்ணிங்கன்னா போதிங்க, ரெடி பண்ணிங்கன்னா போதிங்க, ஓகேங்களா. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா கம்பெனி வண்டி டி எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா பால் வண்டிக்கு யூஸ் பண்ணுற அப்படி. இதுவும் பால் வண்டி தான், ரெண்டு பால் வண்டி தான். வணக்கங்க, என் பேர் செல்வராஜுங்க. நான் வந்து கிராமத்தில் இருக்கேங்க. நான் வந்து கன்வர்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 60 volt 30 ஆகிச்சு, 48 volt 36 ஆகிச்சு, ரெண்டு விதத்தில் பண்ணிட்டுருக்கேன். இது வரைக்கும் ஒரு 3 வண்டி பண்ணியிருக்கேன், 4 வண்டி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அப்மோட்டருங்க. லைட் வெஹிக்கிள் ஓட்டுறவங்களுக்கு இதில் ஃபோக்ஸ் போட்டு பண்ணி கொடுத்துருவோங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 volt 30 ஆகிச்சுக்கு ஒரு 65-70 km போகலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 48 volt 1 kW மோட்டருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸல்சிபோட சின்ன செயின் பாக்கெட்டு அப்படியே வச்சு ஃபிட் பண்ணி ஓட்டலாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாப்பில் வந்து எழுந்து வச்சு வாசர் போட்டு அதில் பண்ணிக்கிறாங்க. நம்ம வந்து இந்த சாப்பிட்டு தனியாக கிடைச்சிங்க பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜும் நல்லா வரும். நாளைக்கு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்னாலும் நீங்கள் வெல்டிங் எடுக்கணும் வெல்டிங் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் எப்பயுமே இருக்காதுங்க. அது ஒரு மெயின் ஸ்பெஷல். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸே வராதுங்க, கொஞ்சம் கூட சாஃப்ட்னஸாக ஓடும். இப்போ நம்ம போட்டுட்டு இருக்கிறதுனா இது ரெண்டு தான் போட்டுட்ருக்கோம். இது வந்து இஎம்எஃப்னு ஒரு கோயம்புத்தூர் கம்பெனி, நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லைங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி அவங்களே கொடுத்துட்றாங்க. 1 இயரில் எந்த கம்ப்ளைண்ட்னாலும் அவங்களே செஞ்சு கொடுத்துட்றாங்க. அது ஒன்று இது கட் பண்ணிட்டு இல்லை கட் பண்ணி கட் பண்ணி டிசி டு டிசி கம்ப்ளைண்ட் மட்டும்தான் டெக்னீஷியனை பார்க்கணும். இது எல்லாமே அவங்களே ஆட்டோமொபைல்ஸில் அவங்களே வாங்கி போட்டுக்கிற ஸ்பேர்ஸ் மட்டும்தான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அசம்பிள் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓனா. இதில் இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா ஓனா நம்ம 3 பேட்டரி மோட்டர் கண்ட்ரோலருக்கும் நம்ம ஓனா கேரண்டி ஒரு 1 இயர் கொடுத்துறோம். எதனால் நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறோம், எந்த பில்லுமே பே பண்ணாமல் மெயினாக. அது ஒன்றுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மீட்ரு போடாமல் இந்த சின்ன மீட்ரு இருக்குதுங்க தம்பி, அந்த மீட்ரு எடுத்துக்கோ சாமி. தம்பி சசி அந்த சின்ன மீட்டர் பிடிச்சிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்குங்க. இதில் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு 60 ரூபா ரேஞ்ச் வருங்க டிஸ்க் பிரேக்கு. சாஃப்ட் யூஸ்க்கு இது போதுங்க. இது பேட்டரி 30 volt 60 volt 30 ஆகிச்சு பேட்டரி. இந்த கண்ட்ரோலர் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 60 சில்லர் வருதுங்க. இந்த மீட்டருக்கு பதிலாக இது வச்சிட்டிங்கன்னா இது வந்து பர்சன்டேஜ் உங்களுக்கு பக்காவாக காமிக்குங்க. இந்த மீட்டரே தேவையில்லை, இது ஒரு 500-600 வருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 650 தான் வரும். இது உங்களுக்கு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பக்காவே வச்சிடலாம், இதில் வச்சிடலாம், சூப்பராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி நாங்கள் வண்டி ஓடிட்டுருங்க, அதை வீடியோ பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த வீடியோவில் பேசலாம். இப்போ மொத்தமாக ஒரு
ஒரு வண்டிக்கு ரெடி பண்ணுனா எவ்வளவுதுங்க எல்லாம் சேர்ந்து? ஒரு வண்டிக்கு பண்ணா ஒரு 57 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் பண்ணலாங்க, அந்த பொருளோட குவாலிட்டி பொறுத்துங்க. ஏன்னா ரேட் அப்பப்போ ஏறுது இறங்குது, நம்ம துல்லியமாக சொல்ல முடியுதுங்க. சரி சார், 57 67 ரூபா 70 ரூபா வரைக்குமே பண்ணலாங்க. ஒரு சூப்பர் எக்ஸில் பண்ணா, சூப்பர் எக்ஸ் பண்ணால் ஒரு 60 ரூபா கேரண்டி ஆகுங்க. 60 to 65 கேரண்டி எல்லாம் சேர்த்து, பேட்டரி எல்லாம் கம்ப்ளீட்டாக நாங்கள் வண்டி ஒப்படைக்கிறோம். ஆகுது சார், நல்ல பொருளாக பண்ணலாம். சுமாரான பொருளை போட்டால் 50 ரூபாய்க்கே பண்ணலாங்க. 50-55 வரைக்கும் பண்ணலாம். நாங்கள் நல்லா தான் பண்ணுறாங்க, குவாலிட்டியாக தான் பண்ணுறோம். சரி, ஏன்னா 1 இயர் வாரண்டியோடு பண்ணுறதுனால அந்த ரேட் வந்து ஓகே. இது த்ராட்டல், இது வந்து இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கனெக்ஷன் கொடுக்குறது, ஒயர் கனெக்ஷன், கனெக்டர் ரெண்டு பக்கமாக, பிரேக்ஸோ, இது ஆண்டர்சன் கனெக்டர். இது இது வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎம்சிபி ஆன் ஆஃப் இருக்கு. இது டிசிஎம்சிபி, இது டிஸ்க் பிரேக், இது டிஸ்க் டிஸ்க். ஓகே ஓகே, டிசி டு டிசி கனெக்ட் 20 amps 20 amps சார். வண்டி ஓகேங்களா, பால் வண்டிக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு, அப்படியே சூப்பரா இருக்கு. கஸ்டமர் தான் ஓட்டுறாங்க. ஓகேண்ணா ஓகே, சும்மா கும்முன்னு போகுது பாருங்க வண்டி. அங்கே ஒரு வண்டி போகுது, அது இல்லை அந்த வண்டி தான், அவர்கிட்டே கேட்கலாம் என்னான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அதான் வந்து திறமை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வந்து யாரும் வெளிக்கொண்டாடுறதில்ல. ஆனால் எப்படின்னா இருக்குது, உங்கள் வண்டிங்களா இது? நல்லா இருக்குங்களா வண்டி? பெட்ரோல் செலவு மிச்சம், போனா 65-70 கிடைக்கும் கிலோமீட்டர். சரி, வெயிட் வச்சோம்னா 40-45 கிடைக்கும். இங்க ரவுண்டிங் உங்களுக்கு சரியா போயிருது, பால் ஊத்துறது சரியா, பால் மோர் ஊத்திடலாம். ஓகேண்ணா ஓகேண்ணா, நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பொட்டி வச்சு வச்சுருக்குறாங்க, கிளாம்பு வச்சு இது செட் பண்ணிச்சுங்க. சரி சரி, நம்ம சப்போஸ் எது ஒன்றுன்னா ரெண்டு இது மட்டும் எடுத்துகிட்டு வெளியே எடுத்து, இது நெட்டு கழுத்திட்டு அப்படியே எடுத்துக்கலாம், வெளியே எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே இது பண்ண மோட்ரு, மோட்ரு ஓகே. இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயன்படுத்திக்காங்க. ஒரு எதனா தட்டு எட்டுன்னு வரத்துக்கு இல்லை, இந்த பால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே சுற்றணும்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்காங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, கவர்மெண்ட்டே அப்ரூவ் கொடுத்து நிறையா செஞ்சுக்கினாங்கன்னா அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, வண்டி மாதிரியே தான் தெரியும், நார்மலாக பார்த்தா வண்டி மாதிரியே தெரியுது. நார்மலாக வந்து கார்பரேட்டர் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இன்ஜின் மாதிரி எல்லாமே இருக்குது, ஆனால் கீழே வச்சுருக்கு மாற்றி ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது, பார்க்குறதே நல்லா இருக்குது. சார்ஜர் கண்ட்ரோலர் அடியில் வச்சுருக்கேன், இதில் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் கண்ட்ரோலர் எல்லாமே.
அடியில் வச்சுருக்குறாங்க, சூப்பராக இருக்கு. வண்டி சுற்றி மீட்டு நம்ம மீட்ரு மைலேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் மீட்டர் மீட்ரு இது பாருங்கள், இதில் மைலேஜ் வந்து பார்த்துக்கலாம். பர்சன்டேஜ் மீட்டர் ஓல்டேஜ் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, ஓல்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் தொண்ணூறு இருக்குங்க? 100 இருந்தது, இப்போ நான் லைனை முடிச்சாச்சு. முடிச்சு 100 இருந்துச்சு, இன்னும் இருக்குது. சரி, 5:30 ஏன் 3 எடுத்தோம், 3 வண்டி எடுத்தோம், 2-3 எடுத்தோம், இப்போ தான் நம்ம ஆஃப் பண்ணுறோம். சரி சரி, அப்பயும் இருக்குது, ஸ்டாக் இருக்குது. ஓகே, 44 வரும்போது எனக்கு ஒரு ஆஃப் ஆகும். ஆஃப் ஆகும், கட்டப் ஆகும். ஓகே, சூப்பர். ஏன் பேட்டரி ட்ரை ஆக கூட பண்ணுறோம். ஓகே ஓகே, 44 50.1 இருக்கும், 50.5 இருக்கும், இப்போ 49.2 இருக்குது. ஓகே, இருக்குது. இதிலே பார்த்துக்கிங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதிலே எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா, சூப்பராக ஒர்க் ஆகுது. மீட்டர் தெரியும், நீங்கள் பார்த்துன்னு வீடியோவில் சூப்பராக ஒர்க் ஆகுது. கிராமத்தில் இருக்கிறவங்க நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், ஃபோன் பண்ணி தேவைன்றவங்க இங்கே ஆத்தூருக்குள்ளே யாருன்னா இருந்தீங்களா, இந்த மாதிரி கிராமப்புறத்தில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் இதை பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இவர் தான் வண்டிகாரர். ஓகேங்களா, வண்டி சூப்பராக இருக்குன்னுச்சுனா அப்படியே பெட்ரோல் விலை அதிகமாக இருந்தனால மாற்றினுக்கிற அப்படி. எப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா? ஓகே, பயன்படுத்தலாம் நல்லாவே. ஸ்பீடு எவ்வளோ அதிகமாக? 62 ஸ்பீடு போகும். 62 ஸ்பீடு போதுங்களா? சூப்பராக இருக்கு. இதில் இருக்குங்களா? லோ, மீடியம், ஹை. இது வந்து ஃபார்வர்டு, இது ரிவர்ஸு. ரிவர்ஸ் போதும். ரிவர்ஸும் போதுங்களா? திருப்பி எங்கன்னா திரும்பும் அது. ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸும் பண்ணிக்கலாம், இதில் எல்லாம் பண்ணிக்கிறீங்க. ஓகே ஓகே, சூப்பர்ண்ணா சூப்பர். இண்டிகேட்டர்லாம் கூட போட்டுக்கோங்க. போதும் போதும் போதும், எல்இடி தான் எல்லாமே. எல்லாமே சூப்பராக, ஃபுல் கம்ப்ளீட்டாக ஒரு எல்இடியோடு எல்லாமே இருக்குது. கம்ப்ளீட்டாக பேக்கேஜாக ஒரு பண்ணி கொடுத்துருக்குறாங்க, சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, சொல்லுங்களா. இது வந்து 48 volt, 36 ஏகச்சிங்க. இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 35 km ஸ்பீடில் போனோம்னா ஒரு 65-70 வருங்க. அதுவே இவர் லோடு வச்சு லோக்கல் கொட்டுறாரு, இவர் ஒரு 40-45 அந்த ரேஞ்ச் சொல்கிறாருங்க. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோட்டரில் வந்து சாஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்டில் வெல்டிங் எதுவுமே பண்ணாமல் புஸ்ஸு கடைஞ்சி புஸ்ஸில் நரலிங் போட்டு அந்த எக்ஸல் சூப்பரோட ஒரிஜினல் ஹெவி டியூட்டி சின்ன பல்லு போட்டிருக்குங்க. அதனால் இவங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்னாலும் இவங்க வந்து ஆட்டோமொபைல்ஸில் எல்லா ஸ்பேர்ஸையும் வாங்கி இவங்களே மாற்றிக்கூடிய வகையில் தான் இது பயன்படுத்துகிற மாதிரி பண்ணியிருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் பேட்டரி வச்சு மெட்டல் பாக்ஸ் போட்டிருக்குங்க. ஹெவியாக ஒரு கல்லுகள் அடித்தா கூட பேட்டரிக்கு எந்த ஒரு டேமேஜுமே வராதுங்க. இது ஃபுல்லாக இவங்க வாட்டர் வாஷ் கூட தேவைன்னா வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் ப்ளஸ் டிசி கன்வெர்ட்ரு எம்சிபி சார்ஜிங் பாயிண்ட் எல்லாமே இதுக்குள்ளே வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னாக்கா ஹீட் வந்து ஒரு நார்மல் ஹீட்டு தான் இருக்குங்க, ஒரு 70% ஹீட்டு தான் எப்பயுமே இருந்துகிட்ருக்கும். நார்மலாக 70% ஹீட் ஆகிடுச்சுன்னா அது அப்படியே தான் மெயின்டைன் ஆகும், நூட்ல ஆகிக்குங்க அப்படியே. அது ஒரு மெயின். இவர் வந்து டேங்க்குள்ளே தான் வைக்கலாம்னு சொன்னோம். இவர் வந்து இங்கே கேரியர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், இங்கே நம்ம வயரிங் கம்ப்ளைண்ட்னா அதை பார்க்குறது நல்லாயிருக்குன்னு சொன்னாலும் இங்கே இவருக்கு பாக்ஸ் பண்ணி கேரியர் கடையை நீட்டாக போட்டு கொடுத்துட்டாங்க. பூராமே பார்த்திங்கன்னா இதிலிருந்து அவுட் புட்டு லைன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபினோலக்ஸ் ஒயரு சாக்கெட் போட்டு பின்னு போட்டு பக்காவாக பண்ணியிருக்குதுங்க. எந்த இதுவுமே மெல்ட் ஆகாது. மெல்ட் ஆகிற லைன் பார்த்திங்கன்னா தனியாக கொடுத்து வச்சுங்க, மோட்டர் லைன் தனியாக கொடுத்து வச்சுங்க. இது கூட லைட்டு ஹீட்டு தான் வருது பாருங்கள், சில நேரம் ஓட்டி கூட கொஞ்சம் ஹீட்டு தான் இருக்குதுங்க. இது ஒயரிங்கில் எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. அதே மாதிரி ஒயரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே வெளியே தெரியாதுங்க, எல்லாம் சிலிவ் போட்டு நீட்டாக கொண்டு போயிருக்குங்க. மீட்டர் பார்த்திங்கன்னா இது வந்து பர்சன்டேஜ் மீட்டர்னு சொல்கிறாங்க, இது வந்து அமேசானில் கிடைக்குதுங்க. இது 650-700 வருதுங்க. இது பார்த்திங்கனாக்கா வோல்ட்டும் பார்த்துக்கலாம், இதை வந்துட்டுனா பர்சன்டேஜும் பார்த்துக்கலாங்க. பர்சன்டேஜ் பார்த்து இவங்க பக்காவாக ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து சார்ஜிங் பாயிண்ட்க்கு போயிடலாம், வீட்டுக்கு போயிடலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா இது எக்ஸல் சூப்பர் எப்படி இருக்குமோ அதே ஃபார்முலாவில் தான் பண்ணியிருக்குதுங்க. வெளி தூரத்துலேருந்து பார்த்தாங்கன்னா ஒரு எக்ஸல் சூப்பர் 8 எப்படி அதுமாதிரி தான் இருக்குங்க. வேணுங்கிறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஃபோன் நம்பர் கீழே வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி தான் உள்ளே போட்டுக்கிறாங்க, டெஸ்டிங் பண்ணி சூப்பராக இருக்குது. ஒரு 2.5 வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆகிருதான். ஓகேங்களா, அவங்களே சொன்னாங்க சூப்பராக ஒர்க் ஆகுது. நான் வந்து ஆசையாக பார்க்க வந்தேன், ஓகேங்களா, நம்ம பேட்டரி இவ்வளோ மைலேஜ் வருதான்ட்டு. அதே பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல பேட்டரியை ரெடி பண்ணி வெளிநாட்டில் இருக்கிற அப்படியே அவருக்கு பேட்டரி வந்து ரெடி பண்ணி கொடுத்து போயினுக்கிறேன். அவங்க போகும்போது சரி இது வீடியோ எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா, கிராமத்தில் எவ்வளோ டெக்னிக்கலாக எல்லாமே இருக்காங்க, ஆனால் வந்து கவர்மெண்ட் வந்து யாருக்கும் அப்ரூவ்டு கொடுக்கறதில் அது ஊக்கி வைக்கிறதும் இல்லை. ஓகேங்களா, நம்ம சேனல் மூலிமா இந்த மாதிரி நிறையா வெளியே வரணும் தான் என்னுடைய ஆசை. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன், நான் உங்களுக்கு ஜெய் மதேஸ். சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.